அடக்குமுறையால் சனாதனத்தினுடைய ஒதுக்குமுறையால் அரசு கேந்திரங்களினுடைய பாரபட்ச பார்வையினால் நம்மை போன்ற ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் இப்படி அடிப்படை வசதிகளற்று அடிப்படை உரிமைகளற்று ஆடு மாடுகளைப் போல விலங்குகளைப் போல குடியிருக்க இடமில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆலப்புடி கிராமம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய போராட்டத்தின் வாயிலாக நாம் இந்த குறைந்தபட்ச உரிமையை பெற்றிருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி சாதி மத வேறுபாடுகளை களைந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை அடிப்படி நின்று எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களை ஓடி சந்தித்து அணிதிரட்டி ஒன்று திரட்டி இயக்கமாக்கி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுகிற வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். தந்தை பெரியாரர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். எவ்வளவு பெரிய அரசியல் இயக்கங்கள் வந்தாலும் இவ்வளவு பெரிய தேசிய அளவிலான கட்சிகள் வந்தாலும் கூட அவர்கள் கடைநிலையிலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நம்மை போன்ற மக்களை கண்டுகொள்வதற்கு நேரம் இருக்காது. எவன் ஒருவன் நம்முடைய இனத்திலிருந்து நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவன் தலைவராக தலைநிமிர்ந்து வருகிறானோ அவனுக்குத்தான் நம்மளுடைய வழியும் வேதனையும் நம்மளுடைய துன்பமும் துயரமும் தெரியும். அந்த ஒரு தலைவனால் தான் நமக்காக போராட முடியும். அந்த ஒரு தலைவன் தான் நமக்காக குரல் கொடுக்க முடியும். அப்படி ஒரு தலைவன் தான் நம்மளுடைய வழியும் வேதனையும் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு இன்றைக்கு அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட கிராம மக்களை ஒருங்கிணைத்து இயக்கமாக்கி அரசியல் கட்சி நடத்தி வருகிறார். எனவே இங்கிருக்கிற பெரியோர்கள் இந்த நம்முடைய கட்சியை பகுதிக்குள் இணைத்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உள்வாங்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியாக திரண்டிருக்கிறீர்கள். அதற்காக தலைமையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் சனாதன கும்பல் இந்துத்துவா பாசிச வெறிபிடித்த ஒரு பயங்கரவாத கும்பல் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கிராமங்கள் தோறும் வந்து நாமெல்லாம் இந்துக்கள் என்கிற ஒரு பாசிச வெறியை கூட்டுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது போன்ற அடிமை வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது, சுயமரியாதை உள்ள மனிதனாக வாழ வேண்டும், எல்லா மனிதனுக்கும் இருக்கிற அதே அதிகாரம் அதே சுயமரியாதை அதே உரிமை நமக்கும் வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு மனிதனாக ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு குடிமகனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாம் இந்த ஆலக்குடி கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒரு அழகான நல்ல தேவையான புரட்சிகரமான முடிவை எடுத்து நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நான் வெகு தூரம் இன்னும் வந்தவாசி வரை செல்ல வேண்டிய காரணத்தால் உங்களோடு இருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னெடுக்க வேண்டும், அம்பேத்கரையும் பெரியாரையும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் புலிகள் கட்சியோடு நீங்கள் இணைந்து நின்று இனியும் பெற வேண்டிய உரிமைகளை போராடி பெற வேண்டும், இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இப்படி அரசாங்கத்தால் கைவிரிக்கப்பட்ட மக்களையும் ஒன்று திரட்டி அவர்களுக்காகவும் தொடர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.